Welcome to Balaji's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு செய்து காட்ட போறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சுவை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெண்பூசணி வாங்கி ரொம்ப சின்ன சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுல பாதி போதும். அந்த சின்ன சைஸ்லயே பாதி போதும். மேலே இருக்கிற அந்த பச்சை பகுதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நீக்கிடுங்க. அந்த தோல் பகுதி பச்சையாக இருக்கும், அது ஃபுல்லாக வந்து நீக்கிடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பூ பந்து போல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த சதை பகுதியை வந்து நீக்கிடுங்க. அப்போ அந்த சதை பகுதிக்கும் அந்த தோல் பகுதிக்கும் இடைப்பட்ட இடம் தண்டு போல் இருக்கும், அது மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இது மொத்தமாக இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 கிராம்குள்ளே தான் வரும். இது போல் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது மூணையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இந்த வெண்பூசணியை அதை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். சும்மா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். இது கொதி வந்த பிறகு ஒரு 7 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். ஏன்னா நம்ம மோர் குழம்பை வந்து கொதிக்க வைக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம இதை தனியாக தான் வேக வைக்கணும். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு மூடி வச்சுருங்க, கொதி வரட்டும். பாருங்கள் கொதிக்குது. இதை நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேம் வைங்க. ஏன்னா நான் சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 7 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ அது வேகட்டும். நம்ம அடுத்தது அரைக்க வேண்டிய சில பொருட்களை அரைச்சிக்கலாம். மிக்சியோட சின்ன ஜாரில் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய். இந்த தேங்காவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/4 பாகம் எடுத்தால் போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன், 1 சிட்டிக்கு அளவுக்கு சீரகம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு போல் நான் அரைச்சி வந்துட்டேன். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து வெந்துடுச்சு, 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பூசணிக்காய் வெந்து ரெடியாக இருக்குது. அதே போல் நம்ம தேங்காய் அந்த பருப்பு வகைகள்லாம் அரைச்ச பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் நல்ல கெட்டி தயிர். இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதாவது சாதாரண புளிப்பை விட கொஞ்சம் கூடுதலாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிரோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். நல்லா கலக்கிக்கிட்டே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 லிட்டர். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நமக்கு தயிரோட அந்த பருப்பு வகைகள் மிக்சிங் ரெடி. இப்போ நம்ம குழம்பை தாளிக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க, 1¼ டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இஞ்சி வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணுது, சில துண்டுகள் போடுறேன். 1 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே போடணும். ஏன்னா மோர் குழம்புல இந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா வரணும், அப்போ தான் அந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோர் குழம்புக்கு. மஞ்சள் தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துட வேண்டியதுதான். இந்த பூசணிக்காயும் சேர்த்துறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் சேர்த்து மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சூடாக கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். ஏன்னாக்கா நம்ம அந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த கெட்டித்தன்மை வரும். இப்போ நம்ம இந்த மோர் குழம்புக்கு உப்பு சேர்க்க போகிறோம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பூசணிக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இது ஒரு கொதி வந்தாலே போதும், இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. மோர் குழம்பு ஒரு கொதி வந்தாலே போதும், கொதி வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் கொதி வரப்போகுது, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நுர கட்டிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அருமையான மோர் குழம்பு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வாசனை சும்மா கம கமன்னு இருக்கும் மோர் குழம்போட வாசனை. ஆஹா, சூப்பரான மோர் குழம்பு, வெண்பூசணி மோர் குழம்பு. பா நல்லா அந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவரோட அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு. ஏற்கனவே நான் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பாருங்கள் நல்ல சுவையான சூப்பரான வெண்பூசணி மோர் குழம்பு சீக்கிரமாகவே நம்ம வந்து செய்தாச்சு. நான் செய்த இதே மெத்தடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நான் சொன்னது போல் அந்த குழம்பு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கூடாது, கொதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், நிறுத்திடணும். ஏன்னாக்கா கொதிச்சதுன்னா தயிர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும், அதனால் கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே நிறுத்திடுங்க. அதே போல் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, அந்த பெருங்காய ஃப்ளேவர் நல்லா தெரியணும் மோர் குழம்புல, அப்போ தான் அந்த மோர் குழம்பு சாப்பிட்றது நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நான் சொன்னது போல் செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.